zombie apocalypse. Hi, hello brothers and sisters, welcome back to Smart Tamil. So நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ டே ஃபைவோட ரெடிங் கோட் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மெர்சிலஸ் நீக்ரோமான்சர் அப்படின்னு சொல்லிட்டு கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த கன் ஸ்கின் நீங்கள் வந்து கோல்டுலேயே வாங்கிக்கலாம். என்ன வரும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உசிக்கு கன் ஸ்கின் விட்டுருந்தாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார்ட் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா விட்டுருக்காருங்க. ஸோ இந்த கன் ஸ்கின்னையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கோல்டில் கூட வாங்கிக்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இதிலே பர்மனெண்ட்டாக கிடைக்கும், அப்படின்னா உங்களுக்கு டோக்கன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த டோக்கன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, நாம் வாங்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். மேக்ஸ் ஓகே, ஒரு 50 கிரேட் ஓப்பன் பண்ணுவோம் கண்டிப்பாக, அதுக்குள்ளேயே பர்மனெண்ட் கிடைச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ கமான், என்ன பர்மனெண்ட்டே கிடைக்கல. ஸோ இது கோல்டெலாம் இருக்குது, மிஸ் பண்ணாமல் எல்லாருமே கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ வந்துச்சு, 100 வந்துருச்சா? ஓ, 157 வந்துருச்சா? சரி, ரைட்டு. ஸோ அதை நம்ம கிளைம் பண்ணிடுவோம். ஸோ கன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கோங்க. போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது மாதிரி கோல்டில் ஒரு கன் வந்துருக்கடா, ரெண்டு கன் வந்திருக்கு ஆக்சுவலாக, ஸோ இந்த கன் வந்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கிளைம் பண்ணிக்க சொல்லுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பாஸ் இதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரம்பிள் மோடு வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து பேன் பண்ண போகிறாங்க. பேன் இல்லை, டெம்பரவரியாக டிசேபிள் பண்ண போகிறாங்க. எஸ் டிசேபிள்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூஸில் வந்து MI2B-ஐ ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் டெம்பரவரிலி ரிமூவிங் MI2B கன் ஃபார் த கேம் to fix the bug that allow players to scope and see through glue walls using this gun. Actually, பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் அந்த MI2B கன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ வால் தாண்டி சுடுது, அதனால் ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தானுங்க. பட் இப்போ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனிமியால் அதாவது க்ளூ வாலை தாண்டி பார்க்க முடியுது, அதனால் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்துன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ க்ளூவாலை தாண்டி சுடுற விஷயத்த பார்த்தீங்கன்னா கட் பண்ண மாட்டாங்க. ஸோ க்ளூவாலை தாண்டி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட், என்னமோ பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இஸ்போர்ட்ஸை பற்றி பார்த்துருவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 5 மேட்ச் இருக்குது. சாரி, டே 5 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 10th தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கிடையாது உங்களுக்கு, பட் ஆனால் ட்ரீம் டீமில் கோட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி கிடைக்கும் அப்படின்ற மேட்ரை சொல்கிறேன். ஸோ மேட்ச் 4 நேற்று வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. எஸ் நேற்று வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கிடைக்கல, ஒரு 3 பேருக்கு தான் பார்த்திங்கன்னா கிடச்சிருந்துச்சு. மிச்ச எல்லாருமே பார்த்திங்கன்னா சும்மா அந்த வவுச்சர்ஸ் தான் கிடச்சிருச்சு. சரி, மேட்ச் டே 5 ரெடீம் கோடு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கான ரெடீம் கோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 10th ஜூலை. ஸோ 10th தான் பார்த்திங்கன்னா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க, நல்ல விஷயம் தான். ஸோ 10th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிக்கும் சி குரூப்புக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்க போகுது. ஸோ இதில் எது பெஸ்ட் டீம் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதில் ஒரு ட்ரீம் டீமை நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஸோ எப்படி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதே டீம் தான் நீங்கள் சூஸ் பண்ணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச டீமை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கேப்டனில் பார்த்தீங்கன்னா யாரை போடலாம், ஸோ கேப்டனில் பார்த்தீங்கன்னா யாரை போடலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீம் எலைட்லேருந்து ஐகானிக் இருக்கார், கில்லர் இருக்கார், பாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணுவார்னு நினச்சேன். ஸோ லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன், பட் நல்லா தான் ப்ளே பண்ணார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம், ஒரு பெரிய அனலைசிஸ்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதில் பாயிண்ட்ஸ் எடுத்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எடுத்தவங்க தான். ஸ்வஸ்திக்கு, டெட்ஸோலு, அது பார்த்தீங்கன்னா இந்த டீம் நல்லாயிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த டீம், ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீம் எலைட் வந்து நல்லாயிருக்கு. இந்த கில்லரை வந்து நான் வந்துட்டு கேப்டனாக வந்து போடுறேன். ஸோ பிளேயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஐகானிக்கை போடுவோம். ஸோ ஐகானிக்கை போட்டாச்சு. ஸோ அடுத்து பிளேயர் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்வஸ்திக்கை போடுறேன்னு, அவர் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ பிளேயர் 4 பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டெட்ஸோல் வந்து போடுறேன், அதே டீமில் வந்து சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 வந்து ஆனந்த் அப்படின்றவரையும் போடுறேன் நான். அடுத்து பிளேயர் 6 வந்து பார்த்தீங்கன்னா டீம் எலைட்லேருந்தே நான் சூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். எஸ் RDP அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், இவரை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ட்ரிப்பிள் கேப்டன் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்குற கேப்டன் இப்போ 15 எடுத்தார் அப்படின்னா 15 கிடைக்கும். ஸோ 20 எடுத்தார் அப்படிங்கன்னா 60 கிடைக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக டாப்பில் வந்துடலாம். ஸோ ஜோம்பி இந்த இது இருக்குல்ல டெட் லூட் பாக்ஸ், இது கிடைக்கிறோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு டைமண்ட் ராலி வவுச்சர் கிடச்சிரும். பட் ஆனால்
வயலட் த்ரெட் பண்டில் ரொம்ப கஷ்டம் தான், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பெஸ்ட்டு டீம் வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது கொடுக்க மாட்டேன்றானுங்க, அதுக்கான ரீசன் என்னென்னா டாப் த்ரீ ரேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 213, 204, டார்க்கே மேஜிக் 203, ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா பண்டில் மிஸ் பண்ணிட்டார் சிபிடி கௌரவ் அப்படின்றது. ரெண்டு பாயிண்டில் மிஸ் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல, உண்மையிலே செம கஷ்டமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் கிராண்ட் ஃபைனல்ஸ் நிறைய பேர் யோசிக்கிறது, கிராண்ட் ஃபைனல்ஸ்க்கு என்ன ப்ரோ கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் வாட்சிங் ரெடிங் கோட் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேட்ச் 6 வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ரெடீம் கோட்ஸ் உண்டு. ஸோ எது மாதிரி ரெடீம் கோடாக இருக்கும் ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா, மேபி பண்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ ஏன்னா டே 1லேருந்து டே 6 வரைக்குமே இன்குபேட்டர் பண்டில்ஸ் தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ கிராண்ட் ஃபைனல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பண்டில்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராண்ட் ஃபைனல் எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 18ஆம் தேதி, ஸோ இந்த மாதம் வந்து 18th July வந்து நடக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வந்து ரெடீம் கோட் கிளைம் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே அப்டேட் வந்துடும் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ 12ஆம் தேதியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துடும். ஸோ ஜூலை 11ஆனே பார்த்தீங்கன்னா டே 6ஓடது முடியுது, டே 6 முடிஞ்சினாலே கிராண்ட் ஃபைனல்ஸ் தான். ஸோ டே 6ல் முடிஞ்சதுக்கப்புறம் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்க போகிறோம் ஃபைனல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அப்போ நம்மளுக்கு அப்டேட் கிடச்சிரும். ஓகேவா? ஓகே பிரதர்ஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்கும். என்ன டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பண்டில்ஸ் எதெல்லாம் ப்ரோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மேல் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான பண்டில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது மாதிரி ஒரு பண்டில் இது வரைக்கும் வந்தது கிடையாது, இது வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா இனிமேல் வராது. ஸோ இந்த பண்டில் எந்த ஈவெண்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட், இப்போ வந்து இந்த அசூரி டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஈவெண்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபீமேல் பண்டில், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டிலும் இருக்குது, பட் ஃபாரின் சர்வர்ஸில் ஃப்ரீயாக தான் கொடுத்தானுங்க. பட் நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா இது வந்து வெப் ஈவெண்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெப் ஈவெண்ட்னாலும் சாதாரண வெப் ஈவெண்ட்டில், ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளூவால் அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய கட்டான ஸ்கின்ஸ் அதெல்லாம் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் 5 ஸ்பின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் அப்டேட்டாகவும் இருந்துருக்கு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் இதெல்லாம் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ மறக்காமல் பெல் மட்டும் கிளிக் பண்ணி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ ஏன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னா. சரி ஓகே கைஸ், ஸோ அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா, பை பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட். டாடா.